ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூர் ஃபேஷன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணி நான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு சாரீ எடுத்திருக்கேன். இந்த சாரீயில் நம்ம வந்து ஒரு அம்பர்லா கடிச்சுட்டு தான் தைக்க போகிறோம். இது நார்மலாக தைக்கிற அம்பர்லா விட கொஞ்சம் கீழே அந்த ஃப்ராக் மாதிரி வருதுல அது நல்லா ஹெவியாக இருக்கும். இப்போ அது எப்படி தைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சாரீ எடுத்திருக்கோம். இது சாரீயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஒரு முக்கால்வாசி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சாரியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுருங்க. முந்தானி பாகம் தனியாக இருக்கணும். முந்தானி பாகத்தை விட்டுருங்க. முந்தானி பாகத்தை விட்டுட்டு இந்த ரெண்டாக மடித்த துணி வந்து முந்தானி பாகம் வரைக்கும் போகக்கூடாது. இந்த மாதிரி இங்கே இந்த முந்தானியை தள்ளி இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுருங்க. ஏன்னா முந்தானியை வந்து ஃப்ரண்ட்டுக்கு மேலே பாடி பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு அப்படியே அழகாக வச்சிடலாம், சரிங்களா? இப்போ இதில் எப்படி நம்ம கீழே அந்த ஃப்ராக் மாதிரி வருது இல்லையா, அது எப்படி அழகாக தைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த கார்னர்லேருந்து உங்களுடைய ஹைட் பார்த்திங்கன்னா அந்த மேலே பாடி பார்ட் முடியுது இல்லையா, பாடி பார்ட்லேருந்து கீழே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு 34 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். அந்த 34 இன்ச்சை ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இது ஓப்பன் பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோல்டர் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்ம கட் பண்ண தான் போகிறோம். இது 34 இன்ச்சு இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதேமாரி உங்களுடைய ஹைட் என்ன வருதோ டாப்ஸோட ஹைட்டு அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகிக்காமல் கொஞ்சம் சுடிதார் மாதிரி லைட்டாக மேலே தூக்கியிருக்கேன். இப்போ இந்த 34 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம ஒரு 10 இன்ச்சு எடுக்க போகிறோம். 10 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 10 ல் 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சென்டரை 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது மார்க் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ இந்த 5 இன்ச்சை வந்து நம்ம எப்பவுமே அம்பர்லாக்கு கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 5 இன்ச்சை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் 5 இன்ச் அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இது எதுக்கு நம்ம மார்க் பண்ணால், இதுதான் நம்மளோட இடுப்பு சுற்றளவு, சரிங்களா? இது இடுப்பு சுற்றளவு 5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக அந்த 5 இன்ச்சு இந்த பக்கமும் அழகாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் அந்த 5 இன்ச்சு அளவு நம்ம கரெக்டாக வரணும். அப்போ தான் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இது நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இது நான் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம வந்து 34 இன்ச்சு வச்சு சொல்லி அதேமாரி அந்த பக்கம் நம்ம 34 இன்ச்சு மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதே 34 இன்ச்சை இந்த கார்னர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த கார்னரில் வச்சுருக்கேன் இல்லையா, இங்கேருந்து நம்ம 34 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 34 இன்ச்சு அங்கே வச்சுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம இப்போது அந்த இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணணும். அதே மெத்தட் தான், இந்த கார்னர்லேயும் நம்ம திருப்பணும், அங்கேயும் அந்த வளைவுக்கிட்டேயும் நம்ம திருப்பணும், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணும். இது வந்து நானே வந்து வீடியோ வச்சுருக்கிறதுனால என்னால் ஃபுல் வியூ காட்ட முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த 34 இன்ச்சுக்கிட்டையும் நம்ம நவுத்தணும். டேப் அங்கே அந்த கார்னரில் அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணல அந்த ரவுண்ட் ஷேப்பு இடுப்பு சுற்றளவு, அங்கேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் நவுத்துனே போனால் உங்களுக்கு அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். 34 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணுவோங்க. இப்போ இந்தளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆஃப்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாதியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த 1 இன்ச்சு வச்சுருக்குமா, அங்கே 34 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த 1 இன்ச்சை வந்து இந்த கொஞ்சம் நவுத்தணும். அதேமாரி அந்த 34 இன்ச்சுக்கிட்டேயும் கொஞ்சமாக அந்த மாதிரி நவுத்தணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெண்டு பக்கமும் நீங்கள் நவுத்துட்டு அவன் அந்த மார்க் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு 34 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிட்டோம். இதேமாதிரி இங்கே நவுத்தணும். அதேமாரி இங்கே அந்த 1 இன்ச்சு நம்ம அந்த மாதிரி நவுத்தணும். இதேமாரி அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அம்பர்லா ஷேப் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ இந்த கார்னரில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தெளிவாக. இப்போ இந்த கார்னரில் அந்த கார்னரில் இப்போ டச் ஆகுதுங்களா, இங்கே 34 இன்ச்சு. இந்த மாதிரி இந்த கார்னர்லேயும் நம்ம நவுத்தணும். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நவுத்தணும். இந்த மாதிரி 1 பை 1 நம்ம நவுத்தும் போது
உங்களுக்கு அந்த அம்பர்லாவோட ஷேப் வந்து அழகாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கேப் விட்டுனாவதுன்னா அந்த அளவுக்கு நம்மளால் மார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே 34 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ மார்க் பண்ணிட்டேன், எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு பாதி சாரீயே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அகலம் நல்லா வருது. இப்போ இதை மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தச்சு போகிற அம்பர்லாவோட இது வந்து டபுள் மடங்காக நம்மளுக்கு வந்து அகலம் கிடைக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நான் தச்சு கட் பண்ணி முடிச்சிடும் காட்டேன், தச்சு முடிச்சிடும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல அழகாக நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி போயிடலாம். எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். யார் வேணால் மார்க் பண்ணலாம் பாருங்கள். திரும்ப ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுவோம், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாக ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாடி பார்ட் தைக்க போகிறோம். இதில் வந்து பேக் சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பக்கம் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம், பேக் சைடு மட்டும்ன்றதோ ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம். ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கீழே மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, கீழே ஜாயின் பண்ணாலும் அதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து தான். நான் 13 இன்ச்சு தான் என்னோடய ஹைட்டு. இப்போ நம்மளுடைய மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன். 10 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம தையலுக்காக 1-2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதை மார்க் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டருக்காக 1.5 இன்ச் கழுத்துக்காக 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் எவ்வளோனா எடுத்துக்கோங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சே வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரு வந்து லூஸ் ஆகும். இப்போ 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஷோல்டர் எடுக்கிறேன். 3 இன்ச்சு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஜாயின் பண்ண தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன். இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா ஹேம்கோல் வளைவு ஹைட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன். இந்த 6 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றில் 10 மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைன் பண்ணிக்கலாம். இப்போது ஹேம்கோல் அந்த வளைவு வரைகிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு அந்த வளைவையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தாங்க. தைக்கிறது கட் பண்ணுறது எல்லாம் ஒரே மெத்தட் தான், ஓகேங்களா. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைன் பண்ணி முடிச்சுட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்காக 1-7 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். பேக் சைடு சுதந்திரம் 7 வைக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸ்னால் இன்னும் அதிகமாக கூட வச்சுக்கலாம். இப்போ நான் 7 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே 2.5 இன்ச் அளவு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கோன்னா வரையலாம். இன்றைக்கி நான் வந்து வந்து பாட்னிக்கு தான் வரைய போகிறேன். அங்கே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா அப்படி வளைவாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கீழே எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னிக் அழகாக கிடைக்கும். இன்னும் நீங்கள் அகலமாக போனால் இந்த கோட்டு பாக்ஸுக்கு வெளியில் நல்லா ஹெவியாக போகலாம். நான் கொஞ்சம் லைட்டாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம், இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன அளவு மார்க் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக் பீஸையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம பாட்னிக்கை வந்து அழகாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பீஸை வச்சு நம்ம அதேமாரி ஃப்ரண்ட் பீஸையும் கட் பண்ணியிருக்கோம். இதில் நெக் மட்டும் நம்ம கட் பண்ணல, பேக் பீஸை வச்சு என்ன அளவோ அந்த அளவு வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முந்தானி சொன்னாலே அந்த முந்தானி பீஸ் தான் எடுத்திருக்கோம்.
ஏன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப ப்ளைனாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் முந்தானி பீஸ் நீங்கள் முந்தானியில் எப்படியும் கொஞ்சம் டிசைன் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் கிராண்டாக தெரியும். இப்போ இதுலேயும் கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே 2 இன்ச் அளவு மார்க் பண்ணுறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 இன்ச் அளவு வைக்கிறோம். உங்களுக்கு இன்னும் ஹைட் கம்மியாக வேணுனாலும் இங்கே ஒரு 5 இன்ச் இல்லை 5.5 கூட வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம பாக்ஸ் வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் நான் ரவுண்ட் நெக் தான் வரைகிறேன். இப்போ இதை வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது எந்த பக்கமும் சுருக்கெலாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சுட்டோங்க. கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்போ இது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த டிசைன் வரும். இப்போ இதை அழகாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கைப்பகுதி தைக்க போகிறோம். கைப்பகுதி வந்து 3/4 நம்ம தைக்க போகிறோம். 3/4 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். கிளாத்தை ஃபோல்டர் மேலே இருக்குது, ஓப்பன் வந்து கீழ்பக்கமாக வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ இதில் நம்மளுடைய கையோட ஹைட் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 14 இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன் ஓகேங்களா. மடிப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இப்போது இதில் மடிப்பகுதிக்கு இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம அழகாக அதை கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த தையல் பகுதியோட வளைவு வரும் இல்லையா, ஹேம்கோல் வளைவு, அதுக்காக ஒரு 3 இன்ச் அளவுக்கு எடுத்துருப்போம். இந்த 3 இன்ச் அளவு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ இதோ மேலேருந்து வளைவாக எடுத்துகிட்டு வந்தால் அந்த 3 இன்ச் எங்கே மார்க் பண்ணுமோ அங்கே வந்து இப்படி இந்த மாதிரி கிராஸாக எடுத்துடுவாங்க. கை நல்லா ஷேப் அழகாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்த அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ண பிறகு ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸும் கட் பண்ணிக்கலாம், இல்லை தைக்கும்போது கூட கட் பண்ணிக்கலாம். நான் தைக்கும்போது கட் பண்ணுறதுனால இப்போ நான் கட் பண்ணி காட்டல உங்ககிட்ட. இப்போ இதை ஓப்பன் பகுதி ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பகுதியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். 2 பீஸ் இருக்குது. இப்போ இந்த கட்டிங் வேலையும் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சிங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஈஸியாக நம்ம அழகாக கட்டிங் முடிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.